Hi, welcome back to my channel, Infinitive Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிங்க் கலர்ல ஒரு ஸ்வீட் தான். கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க, பன்னீர் ஜாமுன் தான் நம்ம பார்க்க போறோம். பன்னீர் ஜாமுன் பத்தின ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லணும்னா, பன்னீர் ஜாமுன்ன்றது பிங்க் ரசகுல்லா. ரசகுல்லாக்கு பண்ண போற அதே ப்ரொசீஜர் தான் நம்ம இதுக்கும் பண்ண போறோம். சோ எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். பன்னீர் ஜாமுனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கலாம். இதுல இருந்தா நம்ம பன்னீர் தயார் பண்ண போறோம். நான் வந்து ரெண்டு பேக்கெட் பால் எடுத்திருக்கேன், ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை நம்ம திரிய வைக்கணும். அதுக்கு நீங்க ரெண்டு லெமன் எடுத்துட்டாலும் ஓகே, லெமன் ஜூஸ் இருந்தாலும் ஓகே. அது நம்ம பால் ஊத்துறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பால் நல்லா பொங்கி வர ஸ்டேஜ்ல நம்ம இது கூட வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி விடுங்க. முதல்ல ஒரு ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. லெமன் ஜூஸ் இல்லைன்னா நம்ம வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இதுதான் நம்மளுடைய பாலை வந்து நல்லா திரி திரியா ஆக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்கோம். உங்களுக்கு நல்லா அந்த ஃபார்மேஷன் தெரியும், பால் நல்லா திரி திரியா வர்றது. நான் இப்போதான் ஆட் பண்ணேன், அதுக்குள்ள வந்து ஓரளவுக்கு லம்ஸ் மாதிரி பன்னீர் நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம பால்ல நல்லா பார்க்கலாம், நீங்க எல்லோவிஷ் ஃபார்மேஷன் ஆகியிருக்கு பாருங்க. இப்போ நம்ம பன்னீர்லாம் நல்லா கட்டி கட்டியா வந்துருச்சு. நம்ம வடிகட்டுற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஒரு நல்லா நீட்டா ஒரு துணி போல எடுத்துக்கோங்க, மெலிசான துணி. அதில் நம்ம இப்போ வடிகட்டிடலாம். ரொம்ப நேரம் சூட்ல இருக்கக்கூடாது, நம்ம உடனே வடிகட்டிடணும். அப்போதான் நம்மளது ஹார்ட் ஆகாம ரப்பர் கன்சிஸ்டன்சி வராம இருக்கும். இந்த மாதிரி மெலிசா துணி எடுத்துட்டேன். எடுத்துட்டு நம்ம இதை வந்து வடிகட்டிடலாம். நீங்க வந்து இத மாதிரி வடிகட்டின உடனே ஒரு கூல் வாட்டர் எடுத்து மேல போர் பண்ணிடுங்க. இல்லை டேப் வாட்டரா இருந்தாலும் சரி, நம்ம நல்லா புளி அந்த வாட்டரை வந்து நல்லா அலசிக்கணும். அப்போதான் அந்த லெமனோட புளிப்பு தன்மை எல்லாமே இருக்காது. இந்த மாதிரி நான் என்னோட டேப் வாட்டரில் கூட நம்ம அலசிக்கலாம், இல்லைன்னா கோல்டு வாட்டர் கூல் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா அலசும் போது உங்களுக்கு அந்த எல்லோ லேயராக இருக்க அந்த நம்மளோட தண்ணி எதாவது இருந்துருந்துச்சுனாலும் வந்துடும். இன்னொரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு லெமனோடைய ஸ்மெல் இருக்காது, அதோட புளிப்பு தன்மையும் இருக்காது. இந்த மாதிரி நான் என்னுடைய டேப்பில் நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு ஹாஃப் அன் அவர் போல் இருக்கட்டும், ஒன் ஹவர் இருந்தாலும் ஓகே தான். நல்லா வந்து இது அப்சர்வ் ஆகணும், நமக்கு தண்ணி எல்லாம் ஃப்ளோ அவுட் ஆகிடும் எக்ஸ்ட்ரா இருக்க வாட்டர் இருந்துச்சுன்னா. இப்போ நம்ம பாகு ரெடி பண்ண போகிறோம். சுகர் சிரப் இதுக்கு நான் வந்து 3 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து 200 ml. இப்போ 3 கப் தண்ணி அளவுக்கு நான் இதே கப்பில் 2 கப் சுகர் ஆட் பண்றேன். இப்போ நம்மளோட அழகான பிங்க் பால் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணா கூட எதுவுமே உடையாம நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஷைனிங் கன்சிஸ்டன்சி நீங்க எடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு இப்போ நான் இதுல இருந்து ஒரு சின்னதா உருண்டை எடுக்கிறேன். நீங்க சின்னதாவே யூஸ் பண்ணிக்கணும், ஏன்னா வந்து நம்ம எப்படி இருந்தாலும் போடும் போது நம்மளுக்கு பெருசாகிடும். நல்லா இந்த மாதிரி கொடுங்க. கொடுக்கும் போதே வந்து ஓவல் ஷேப் பண்ணிடுங்க, அழகா வந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம பாகு ரெடி பண்ண போறோம். சுகர் சிரப் இதுக்கு நான் வந்து 3 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து 200 ml. இப்ப 3 கப் தண்ணி அளவுக்கு நான் இதே கப்ல 2 கப் சுகர் ஆட் பண்றேன். இப்ப நம்ம இதுல 3 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டோம். அதே 200 ml கப்ல நான் வந்து 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சுகர் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் போட்ட ரேஷியோ ரொம்ப திகட்டாம கரெக்டான ரேஷியோ இருக்கும். நம்ம சுகர் சிரப் கொதி வரும்போது நம்ம கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய ஜாமுனுக்கு நல்ல ஒரு நறுமணத்தை சேர்க்கும்.
ஒரு ஸ்பூன் போல நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் போட்டதுக்கு அப்புறம் இது கூட நானு காஞ்ச ரோஜா இதழ்கள் எடுத்துர்க்கேன் இதுவும் நம்ம வாசனை தன்மைக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்ப நம்ம பன்னீர் ஜாமூன் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் சுகர் சிரப் ரெடியா இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம அதுல இப்ப போட போறோம் 5 मिनिट्स வந்து ஹை फ्लेம்ல வைங்க 10 मिनिट्स வந்து ஸ்லோ फ्लेம்ல வைங்க இப்போ நான் என் பன்னீர் ஜாமூனை ஒண்ணா போடுறேன் எப்பமே போட போது நமக்கு டபுள் தி சைஸ் கிடைக்கும் நமக்கு சோ நம்ம செய்யும் போது ஓரளவு கம்மி சைஸே செஞ்சு வெச்சுக்கலாம் சோ எசன்ஸ் கூட ஓரளவு நார்மல் கலர்ல யூஸ் பண்ணுங்க ரொம்ப டார்க்கா போட்றாதீங்க ரொம்ப டார்க் பிங்க் ஆகிரும் இப்போ நான் என்னோட எல்லா பன்னீர் ஜாமூனும் போட்டுட்டேன் 5 मिनिट्स வந்து ஹை फ्लेம்ல வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க அது பிறகு just நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு சைட்ஸ் கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு 10 मिनिट्स லோ फ्लेம்ல வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும் वाव நம்ம பன்னீர் ஜாமூன் எல்லாம் எவ்வளவு அழகா பெரிய சைஸ்ல ஆகிருக்கு நம்ம போட்ட சைஸ் விட எந்த அளவுக்கு பெருசா ஆகிருக்கு பாருங்க ஜஸ்ட் நம்ம திருப்பி விடலாம் ரொம்ப வந்து உடைய கூடாது அதனால ஜஸ்ட் மைல்டா ஜென்ட்டலா ஒரு டர்ன் தாங்க அதுவே போதுமானது நம்ம சுட சுட பன்னீர் ஜாமூன் ஜீராவோட ரெடியாக இருக்கு ஆனா நம்ம இது வந்து ஒரு 8 ஹவர்ஸ் போடவாச்சும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்ங்க ஏனா வந்து இந்த சுகர் சிரப் அப்ப நல்லா அப்சார்ப் ஆச்சுனா இன்னும் வந்து உங்களுக்கு அருமையான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் சோ ஜீரா எல்லாம் அப்சார்ப் ஆறதுக்கு கொஞ்ச நேரம் விட்டுருங்க அப்படியே இன்னைக்கு நம்ம பன்னீர் ஜாமூன் எப்படி பண்ணோம்ன்றத பாத்தோம் கண்டிப்பா உங்க வீட்லயும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க வேற எந்த டிஷஸ் பண்ணணும்னாலும் நீங்க கமெண்ட் செஷன்ஸ்ல ரிலீவ் பண்ணலாம் இந்த டிஷ்லயே நம்ம ஒரு குட்டி ஹிண்ட் சொல்றேன் நம்மளுக்கு பன்னீர் எடுத்து நம்ம பேசியும் போது இன்னும் நம்மளுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மைதாவும் யூஸ் பண்ணிக்கங்க மிக்சிங் ப்ரொபோஷன்ல சோ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாவும் இருக்கும் அதே சமயம் சாஃப்ட் டெக்ஸ்சரும் வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நான் பண்ணது வந்து சிம்பிளா எந்த ஒரு எக்ஸ்ட்ராஸும் யூஸ் பண்ணாத மாதிரி நான் பிசைஞ்சிருக்கேன் இதுலயும் வந்து உங்களுக்கு டேஸ்ட்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறது கிடையாது அதே மாதிரிதான் இருக்கும் இந்த மாதிரியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு ஒரு தம்ஸ் அப் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு இன்ஃபினிட்டிவ் கிச்சன்